हाय हेलो वनकम वेलकम बैक टू अवर चैनल जय श्रीकांत किचन एंड व्लॉग्स इनकी नम्बर वीडियो लो वरा पक पोर रेसिपी एग मसाला कुर्मा एग कुर्मा कड़ियाद एग मसाला कड़ियाद एग मसाला कुर्मा इनकी नम्बर पना पोरो सो सिंपला मुनिजुनो अदे वेरे टेस्टी इरुको सूपरा इरुको इदु वंदा राइस क पुलाव क अप्पा वेज बिरयानी एदा प्लेन कुश्का चपाती का सूपरा बरोटा की इन सूपरा अभी और रेसिपी सो एपी पड़ेद पाकल அதுக்கு நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு நம்ம வந்து குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு ஜாரில் கொஞ்சோண்டு துருவின தேங்காய் இல்லைனா வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 10 வந்து முந்திரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள் ஃபைன் பேஸ்ட் ஆக்கிக்கிட்டேன். இப்போது கடை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதில் தான் வந்து எக் மசாலா குருமா செய்ய போகிறோம். இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். இதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சீரகம் எல்லாம் உங்கள் விருப்பம். நான் வந்து கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வெங்காயத்தை வந்துட்டு ஒரு 2-3 கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நான் நிறைய கிரேவி பண்ண போகிறேன். ஒரு 10 முட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் தான் இதை பற்றி நான் சேர்க்க போகிறேன். ஸோ சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் கலரில் வரணும். அப்போ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். ஸோ கோல்டன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுலேருந்து 1 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஆஷ்யூஷன் நம்ம செஞ்சுக்கலாம். இது வந்து சிம்பிளாக இருக்கும், ஈஸியான ஒரு மெத்தட் தான். தக்காளி வந்து 2 வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போதும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன் இதில். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்குறதுனால கலர் எல்லாம் வெள்ளையாக தெரிஞ்சிடும், அதுக்காக தான். ஸோ கொஞ்சம் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள் நல்லா இந்த மாதிரி குழஞ்சி வரணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்துட்டு இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் எதுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி உப்புன்னா அதில் காரம் இருக்காது, அதுக்காக தான். கொஞ்சம் கலரும் கூட தரும், அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கனால இந்த காரமே போதுமானது. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூளும் இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ லைட்டாக இது கொதிச்சுட்டு வரும்போது நம்ம முட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ வினய் தான் வந்து ஒன்றுன்னா வந்து முட்டை சேர்க்குறாரு என் பையன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பசங்க வந்து இருக்கும்போது நீங்களும் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் குக் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் இப்போ கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் தூவிக்கிறேன். எக் மசாலாவும் நீங்கள் தூவிக்கலாம், அவ்வளோதாங்க. நம்ம எக் மசாலா குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மறக்காமல் நம்ம ஜெய் ஸ்ரீகாந்த் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.